ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம தமிழ் இலக்கியங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான நற்கருத்துக்களை நமக்கு சொல்லும். அந்த வகையில் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் உணவும் உடையும் கொடுப்பது தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த அறம் அப்படின்னு சொன்ன மணிமேகலை கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரை வீடியோ பாருங்கள். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தை தான் மணிமேகலை. மாதவி ஒரு ஆடலரசி அப்படிங்கிறதுனால தன்னோட நிலைமை தன்னோட குழந்தைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனாலயே மணிமேகலையும் அவங்க வந்து புத்த துறவியாவே தான் வளர்த்துருந்தாங்க. ஒரு சமயத்துல மணிமேகலை அவ தோழிகளோட இருக்கிறப்போ உதயகுமாரன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன் மணிமேகலைய பார்க்குறான். அவ அழகுல அப்படியே மயங்கிடுறான். அதுக்கப்புறம் மணிமேகலையை ரொம்ப பின்தொடர ஆரம்பிச்சிடறான். இந்த நேரத்துல மணிமேகலா தெய்வம் அப்படிங்கிற ஒரு தெய்வம் வந்து மணிமேகலைய மணி பல்லவ தீவு அப்படிங்கிற ஒரு தீவுக்கு கூட்டிட்டு போகும். அங்க புத்தரோட பாத சுவடுகள் இருக்கும். அந்த சுவடுகள் தொட்ட உடனேயே மணிமேகலைக்கு அவ முற்பிறப்பில எப்படி இருந்தா இந்த பிறவில அவ என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவ அறிஞ்சுக்குவா. அது மட்டும் இல்லாம அல்ல அல்ல குறையாத ஒரு அமுத சுரபியையும் வானத்துல பறக்கிறதுக்கு, அப்புறம் பசியே வராம இருக்கிறதுக்கு, அப்புறம் நினைச்ச உருவம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வகையான மந்திரங்களையும் மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு சொல்லி கொடுக்கும். இந்த அமுத சுரபில அள்ள அள்ள குறையாத அன்னம் வரணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு பத்தினி பெண் வந்து ஃபர்ஸ்ட் அன்னம் இடணும். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து அள்ள அள்ள குறையாத அமுதம் வரும் அப்படின்வாங்க. அதனால ஆதிரை அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த அமுத சுரபில வந்து உணவிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பூம்புகார் வர மணிமேகலை இந்த அமுத சுரபியை வச்சே வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவா. சிறைச்சாலைய அறச்சாலையா மாத்திடுவா. மணிமேகலை இங்கதான் இருக்கா அப்படிங்கிற செய்திய மணிமேகலை பாட்டி சித்ராபதி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட உதயகுமாரன் மறுபடியும் மணிமேகலையை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். உதயகுமாரன் தன்னை ஃபாலோ பண்றான் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட மணிமேகலை நினைச்ச உருவத்துக்கு மாறலாம் அப்படிங்கிற மந்திரத்தை யூஸ் பண்ணி அவ காயசண்டிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணோட உருவத்துக்கு மாறுறான். இந்த பெண் யாரு அப்படின்னா தீரா பசி நோய் கொண்ட ஒரு பெண். மணிமேகலை காயசண்டிகையோட உருவம் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட உதயகுமாரன் அவளை ஃபாலோ பண்றதை நிறுத்தல. காயசண்டிகையோட உருவத்துல இருக்கிறது மணிமேகலை தான் அப்படிங்கிறது உதயகுமாரனுக்கு தெரியும். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா காயசண்டிகையை உதயகுமாரன் ஃபாலோ பண்றான் அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் காயசண்டிகையோட ஹஸ்பண்ட் காஞ்சனனுக்குமே அப்படிதான் தெரியுது. நம்ம மனைவியை இந்த ஏதோ வேற ஒருத்தை வந்து ஃபாலோ பண்றான் அப்படின்னு அவனும் நினைச்சுட்டே இருந்திருக்கான். இதனால காயசண்டிகையோட கணவன் காஞ்சனன் உதயகுமாரனை கொன்னுறான். இந்த விஷயம் அரசருக்கு தெரிய வர அரசர் வந்து தன்னோட பையன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்வாரு. ஆனா அரசி வந்து மணிமேகலையை சிறையில வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறையில இருக்கிற மணிமேகலை அங்கேயும் போய் அங்கேயும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வா. அரசியையுமே நல்வழிப்படுத்திடுவா. சிறையில இருந்து வெளிவந்த மணிமேகலை நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியா தவம் செஞ்சு வீடு பேர் அடையிறா அப்படிங்கிறதா இந்த மணிமேகலையோட கதை. இவ்வளவுதாங்க மணிமேகலையோட ஸ்டோரி. ஆனா இதுலயே அமுத சுரபி எப்படி மணிமேகலை கைக்கு வந்துச்சு காயசண்டிகைக்கு ஒரு கதை இருக்குது. நான் மணிமேகலையோட கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.